வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை காலனை தேடி போகிறோம். நம்ம எல்லாருமே செயற்கை காளானை வந்து பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம். ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த காளானை பார்த்துருப்பாங்க, அதை சமைச்சும் சாப்பிட்ருப்பாங்க. முக்கியமாக கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த காளான் எந்த டைமில் வரும், எந்த காளானை சமைச்சு சாப்பிட்லாம், எந்த காளான் வந்து விஷத்தன்மை இருக்குங்கிற ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் இயற்கை காளானை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த காளானை சமைச்சு சாப்பிடலாம், எந்த காளானை சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயற்கை காளான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு சைட்லேயும் முள் பொதர்லேயும் தான் வந்து முளைக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக காளான் முளைச்சிருக்கு, அது வந்து விஷத்தன்மை இருக்கிற காளான். அந்த விஷத்தன்மை இருக்கிற காளானை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி பின்னாடி வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த இயற்கை காளான் வந்து மழை காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி காட்டு சைட்லேயும் முள் பொதர்லேயும் முளைச்சிருக்கும். செயற்கை காளானை விட இந்த இயற்கை காளான் வந்து ரொம்பவே சத்து மிகுந்தது. செயற்கை காளான் இருக்கிற மாதிரி ஒரே சைஸில் எல்லா காளானும் இருக்காது. இயற்கை காளான் வந்து சைஸ் வாரியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒன்று சிறுசாக இருக்கலாம், ஒன்று பெருசாக இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காளான் கிடச்சிருக்கு, அது வந்து ரொம்பவே சைஸில் பெருசாக இருக்குது. பின் சைடு வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும், அதுதான் வந்து நல்ல காளான்னு சொல்லுவாங்க. இந்த காளானில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னா, ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை நோயையும் மலட்டுத்தன்மையையும் குணப்படுத்துகிற தன்மை வந்து இந்த காளான் கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க தினந்தோறும் காளான் சூப்பை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோயை கூட இதை குணப்படுத்தும். வெறும் 100 கிராம் காளானில் 35% புரதச்சத்து இதில் இருக்குது. காளானில் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால குழந்தைங்களோட உடல் வளர்ச்சிக்கு வந்து இது மிகச்சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்குது. காளானோட முட்டைக்கோசும் பச்சைப்பட்டாணியும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணும் ஆசன புண்ணும் குணமடையும். இதுவரைக்குமே நம்ம வீடியோவில் ஒரு காளான் கூட மாட்டலை, அதாவது கிடைக்கவே இல்லை. காளான் தேடி எப்போ வரணும்னா, நைட்டு மழை பெஞ்சிருந்தால் மார்னிங் ஒரு 5 o'clockலாம் எழுந்து வந்துடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு காளான் சீக்கிரமாக கிடைக்கும். ஒரு சில டைமில் காளான் வந்து நம்மளுக்கு முன்னாடியே கண்ணில் படுற மாதிரி இருக்கும், ஒரு சில டைமில் நம்மளுக்கு கண்ணிலே படாது, எவ்வளோதான் தேடினாலும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல எல்லா காளானுமே கிடச்சிராது, வெவ்வேறு இடத்துல ஒவ்வொரு காளான் தான் கிடைக்கும். இதில் நம்மளோட உழைப்பு என்னென்னா, தேடி அலையணும், ஒவ்வொரு காளானை தேடியும் தேடி அலையணும், அதுதான் நம்மளோட உழைப்பு இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காளான் கிடச்சிருக்கு, இதே மாதிரி தான் தேடி தேடி அலையணும் ஒவ்வொரு காளானுக்கும். செயற்கை காளான் விட இந்த இயற்கை காளான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு காளான் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு காளான் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாம், இன்னும் எவ்வளோ காளான் கிடைக்குதுன்னு. நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக தான் காளான் கிடச்சிருக்கு, அதாவது 4 காளான் தான் கிடச்சிருக்கு, அதுவும் சின்ன சின்னதாக. ஃபைனலாக நான் காமிக்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ காளான் கிடச்சிதுன்னு. நான் முன்னாடியே சொன்னேன்ல விஷ காளானை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இந்த காளான் நல்லா பாருங்கள், முன்னாடி வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது, பின்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து விஷ காளான்னு சொல்லுவாங்க. பிங்க் கலரு, ப்ரௌன் கலரு, பிளாக் கலர், இந்த மாதிரி காளான்லாம் விஷ காளான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரியான காளானை சமைச்சு சாப்பிட்டோன்னா அல்பாயஸில் போயிடுவோம். ஸோ யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இன்றைக்கி அவ்வளோதான் தேட முடிஞ்சுது, ரொம்பவே டயர்டாயிருச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போய் இன்றைக்கி எவ்வளோ காளான் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ காளான் தான் கிடச்சிருக்கு, இதை எப்படி மசாலா சேர்க்காமல் சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளானில் இருக்கிற மண்ணை வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன், அதே மாதிரி நீங்களும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட மண் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம கையிலேயே சின்ன சின்னதாக பிச்சு போட்டுடலாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி பாதியாக அதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா காளானையும் கையிலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காளானையும் கையிலேயே கட் பண்ணி எடுத்தாச்சு.
இந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இந்த காளானை சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து குட்டி குட்டி அரைஞ்சி வச்சுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட மண் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சமாக வெங்காயம். இதை நல்லா வணக்கி விடலாம். வெங்காயம் எப்பவுமே கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலக்கி விடலாம். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. காளான்லேயே தண்ணி இருக்கிறதுனால தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. காளான் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. காளானில் இருக்கிற தண்ணியே போதும் காளானை நல்லா வேக வைக்கிறதுக்கு. செயற்கை காளானை காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி இயற்கை காளானை வந்து நம்ம தேடினா தான் கிடைக்கும். காசு கொடுத்தா யாரும் தரமாட்டாங்க. உங்களுக்கு இயற்கை காளான் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பிடிக்கும் இந்த காளானோட டேஸ்ட். அவ்வளோதான், நம்ம காளானில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றி காளான் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உப்பு மிளகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye!